ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ சீரியலில் என்ன செய்ய போகிறாங்க, கதிரும் முள்ளையும் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே வேறு வந்து அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையும் அந்த ஒரு புது ஜோடி வேறு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இதில் வேறு இப்போ மூர்த்தி எல்லாருமே வந்து இவங்க வந்து ஒரு வேலை வேணும்னே தான் வராமல் இருக்காங்களோ அப்படின்னு கடுப்பில் வேறு இருக்காங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காசு 2,00,000 ரூபா போச்சு அப்படி அப்படின்ட்டு வெறுப்போடு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு புது பிரச்சனை வரப்போகுது. அந்த ஏற்கனவே சொன்னாலும் கிரவுண்டில் வச்சு ஒரு சண்டை காட்சி நடக்கிற மாதிரி தெரிஞ்சுன்ட்டு அந்த சண்டை காட்சியில் ஒரு 10 பேர் ஆளுங்களை கூட்டு வந்து கதிர் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. கதிர் மாற்றி மாற்றி சண்டை போட்டு எனக்கு இவங்க கிளம்பி வேகமாக வந்துக்கிட்டே இருக்கா. அங்கே சண்டை காட்சினா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. யாரோ வந்து பின்னாடி இருந்து கதிரை கத்தியில் குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடியாளர்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்படின்னா போட்டியில் இவங்க ஜெயிச்சு பணத்தை அவன் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அந்த சமயத்தில் கதிரும் முல்லையும் இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது மூர்த்தி எல்லாரும் உள்ளார வந்து சண்டையெல்லாம் போட்டு அப்புறம் கடைசியாக வந்து கையில் பணத்தையும் கொடுத்து அண்ணன் நம்ம திருப்பி நாங்கள் வீட்டுக்கே வந்துடுறோன்னே சந்தோஷமாக வீட்டில் சேர்த்துக்கிறது ப்ளஸ் கதிரை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போகிறது அப்படின்னு ஒரு எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்குங்கிற மாதிரி தோணுது. எப்படியோ எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க குடும்பத்தங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.